வெல்கம் டு மிஸ்டர் மோட்டார் சேனல். இந்த வீடியோல நாம எது ரொம்ப சிறந்தது, டிஸ்க் பிரேக்கா இல்ல ட்ரம் பிரேக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எப்படி பிரேக் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இது டிஸ்க் பிரேக்கா இருந்தாலும் சரி, ட்ரம் பிரேக்கா இருந்தாலும் சரி, கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு பேரு தான் ஃப்ரிக்ஷன், உராய்வு. டிஸ்க் பிரேக்லயும் ட்ரம் பிரேக்லயும் இந்த ஒரே விஷயம் தான் நடக்குது. நம்ம பிரேக் பிடிக்கும் போது பிரேக் ஷூவுக்கும் வீலுக்கும் நடுவுல உராய்வு ஏற்படும். இதன் மூலமா தான் வீல் ஸ்லோவாகி வீல் நிற்கும். இதுக்கு பேர் தான் பிரேக்கிங் சிஸ்டம். அப்போ ட்ரம் பிரேக்குக்கும் டிஸ்க் பிரேக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லும் போது கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீட், வெப்பம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி உராயும் போது வெப்பம் ஏற்படும். இந்த வெப்பம் தான் பிரச்சனை. எந்த அளவுக்கு அதிகமாக வெப்பம் ஏற்படுதோ அந்த அளவுக்கு பிரேக்கோட கெப்பாசிட்டி குறையும், பர்ஃபார்மன்ஸ் குறையும், பிரேக் சரியாக பிடிக்காது. இதுதான் டிஸ்க் பிரேக்குக்கும் ட்ரம் பிரேக்குக்கும் உள்ள மேஜரான ஒரு வித்தியாசம். ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆனது உள் சைடாக இருக்கும், இதனால் உருவாகிற ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது. அதே போல் வெப்பம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், இதனால தான் ட்ரம் பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்குது. இதுவே டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் வந்து வெளி சைடாக இருக்கும், இதனால் காற்றோட பட்டு ஹீட் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிடும், அதனால் பிரேக்கிங் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பிரேக்கையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பவர், சக்தி. எது அதிகளவு நல்லா பிரேக் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சந்தேகமே இல்லை, டிஸ்க் பிரேக் தான். இதுக்கு காரணம் நாம் சொன்னது தான் ஹீட். எந்த அளவுக்கு வெப்பம் வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பிரேக் பேடோட கெப்பாசிட்டி வந்து குறையும். இதனால தான் ட்ரம் பிரேக்குகளை விட டிஸ்க் பிரேக்குகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பிடிக்கும். இதனால தான் டிஸ்க் பிரேக் பிடிக்கும் போது வண்டி உடனே ஸ்டாப் ஆகுது. அடுத்தது கூல்டவுன், குளிரும் நேரம். இதிலும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் பெட்டராக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பிரேக் வந்து வெளிப்பக்கம் இருக்குதுன்னு சொன்னோம், இதனால் பார்த்தீங்கன்னா இது உடனே வந்து கூல்டவுன் ஆகிடும். அடிக்கடி பிரேக் பிடிக்கிறீங்க அப்படின்னா அது ட்ரம் பிரேக்குக்கு வந்து ரொம்ப ஆபத்து, சீக்கிரம் வந்து பிரேக் வந்து கெட்டு போயிடும். இதுவே டிஸ்க் பிரேக்குனா நீங்கள் அதிகளவில் வந்து பிரேக்கிங் சிஸ்டத்தை பயன்படுத்தலாம், உடனே உடனே அது வந்து கூல்டவுன் ஆகிடும். ஸ்கிட்டிங், சறுக்குதல். ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் வந்து சறுக்கி விடாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம் பிரேக் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது, இதனால் ரோடுக்கும் வீலுக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற உராய்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவே டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் அப்படிங்கிறது உடனே பிடிக்கும், இதனால் வீல் சுற்றுறது வந்து உடனே நின்றுடும், இதனால் ரோடுக்கும் வீலுக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷன் உராய்வு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனால தான் டிஸ்க் பிரேக் பிடிக்கும் போது அடிக்கடி வந்து சறுக்கி விழுந்துடுவாங்க. அதுவும் மழை காலத்தில் சொல்லவே வேணாம், டிஸ்க் பிரேக் ரொம்பவே ஆபத்தானது. அடுத்தது ப்ரைஸ், விலை. ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும், இதே டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதனால தான் பைக் கம்பெனி வந்து அமௌண்ட்டை குறைக்கிறதுக்காக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு. ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நீங்கள் வீலையே கழட்டணும், அப்போ தான் உள்ள உள்ளதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். அதே போல் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கை க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூவோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருக்கும், காரணம் வந்து அந்த வெப்பம் தான். இதுவே டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி, ஏன்னா இது அவுட் சைடில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு துணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுமானது. அதே போல் இதோட பிரேக் ஷூவை பார்த்தீங்கன்னா அது வந்து லாங் லைஃப் வரும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அடுத்தது பார்க்கிங், என்ன தான் டிஸ்க் பிரேக் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்தாலுமே கூட அதால் பார்க்கிங்கில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதோட சக்தி தான், அதிக அளவில் சக்தி இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக வந்து போக முடியாது. இதே ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் பிரேக்கிங் இருக்கும். இதே டிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே லாக் ஆகிடும், ஸோ வீல் வந்து நகராது கொஞ்சம் கூட. இதே ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கம்மியான அளவில் வந்து வீல் ரொட்டேட் ஆகும். இதனால் பார்க்கிங் பண்ணும்போது அதே போல் டிராஃபிக்கில் போகும்போது உங்களுக்கு டிஸ்கோட ட்ரம் பிரேக் தான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வீடியோட கன்க்ளூஷனுக்கு வருவோம், எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ட்ரம் பிரேக்கை தான் பயன்படுத்தினாங்க, அதையும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றி கொடுக்கலாம், பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்க் பிரேக் வந்து உருவாக்கியிருக்காங்க. இருந்தாலுமே இரண்டு பிரேக்குகளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது, ஒரே லெவலில் தான் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எந்த பிரேக் தேவையோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். முழுக்க முழுக்க டிஸ்க் பிரேக் தான் இல்லை டம் பிரேக் தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது, இரண்டோட கட்டாயமும் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதிக அளவில் பிரேக் பிடிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து கரெக்டாக இருக்கும், இதே ரொம்ப குறைவான அளவில் தான் பிரேக் பிடிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இது போன்ற நிறைய வீடியோக்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்குது, ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மிஸ்டர் மோட்டார் சேனல்.